ஹாய், வெல்கம் டு மோட்டர் விகடன். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் இப்போ வந்து செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஓலா, அப்புறம் பவுன்ஸ், அப்புறம் கோமாக்கி அப்படின்ட்டு நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஒக்கினாவா அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டியாக வந்து இந்த ஆம்பேர் வந்து செம்ம வந்து ஒரு அடுத்த லெவலில் போய்கிட்டே இருக்காங்க. இந்த பைக்கை இப்போ நாம் ஓட்டி ஒரு சின்ன ஒரு குட்டி டெஸ்டை வந்து பண்ண போகிறோம். போகலாம் வாங்க. இந்த ஆம்பியர் இஎக்ஸ் மேக்னஸ் ஸ்கூட்டரை வந்து நம்ம அந்த ஆம்பியர் ஃபேக்ட்ரிக்கு உள்ளேயே வந்து ஓட்டி பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. இதை எடுத்துகிட்டு நம்ம வெளியில் வந்து போக முடியலங்க. அதனால் இதை டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து நம்மளால் கொடுக்க முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் இது ஓவரால் அதாவது ஒரு நறுக் சுருக் அப்படின்னு ஒரு ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த நடுவில் இந்த ஆக்டிவா, அப்புறம் இந்த ப்ளஷர், இந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிள்ஸ்க்கெலாம் வந்து போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டிஆர்எல் வந்து அதுவும் எல்இடி தான். இந்த டூம் ஆப்ரான்லேயே வந்து சில வண்டியில் வந்து ஹெட்லைட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது யூஸ்வலாக வந்து இந்த ஹெட்லைட் டூம்லேயே வந்து இது ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த பாடி பேனல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இதோட பிளாஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருக்கலாம். ஒருவேளை இது வெயிட்லெஸ்ஸாக, அதாவது பெண்கள் கூட ஈஸியாக ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து தயாரிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மற்றபடி இதில் டிசைனில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த குறைகளும் தெரியல. ஓவராலாக பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது. ஏன்னா இதோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 10-inch வீல் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கம் டிஸ்க்லாம் இல்லை, ட்ரம் பிரேக்ஸ் தான். அதுக்கப்புறம் சில ஸ்கூட்டர்லாம் வந்து ப்ராக்டிகாலிட்டியில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுரும். ஆனால் ஆம்பியர் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகாலிட்டியில் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வைக்கிறதுக்கு இந்த இடம் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த க்ளோவ் பாக்ஸ் வந்து கொடுக்கல, பட் ஆனால் இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஜூபிட்டர் அளவு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கால் உயரமான அங்கே ஓட்டினா கூட இந்த கால் முட்டி வந்து சில பேருக்கு வந்து இங்கே இடிக்கும் ஆப்ரானில், அந்த மாதிரி இதில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் கொடுத்துருக்காங்க, லேடிஸ் ஹேண்டில் பாரு ப்ளஸ் ஹூக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட டைமென்ஷன்ஸ், அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், லிட்டர்ஸ்லாம் பெருசாக தெரியலங்க. என்னன்னு ஒரு ப்ரிசைஸான அளவு தெரியலை. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இது கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நான் அந்த லெக் ரூம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இப்போது இந்த சாவிலே வந்து இந்த சீட்டை திறக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு வைக்கலாமா என்னன்னு தெரியலை, பட் ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து வைக்கலாம். அந்தளவுக்கான இடவசதி இருக்குது. இதில் இன்னொன்று, இந்த ஆம்பியரில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிட்டாச்சபிள் பேட்டரிங்க. அதாவது இந்த பேட்டரியை நீங்கள் கலட்டி எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் சாதாரண 5 amp சார்ஜர்லேயே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 watts கொடுத்துருக்காங்க. 38 AH பேட்டரி அளவு கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6-7 hours சொல்கிறாங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அராயில் வந்து 121 km சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயம் அந்தளவு வராது, அநேகமாக ஒரு 85 தரலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பழைய ஆம்பியர் வாடிக்கையாளர்கள்லாம் 80-85 சொல்கிறாங்க. இது வெயிட் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இதோட ஹேண்ட்லிங் வந்து பக்காவாக இருக்குது. சில எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இக்னிஷன், அதாவது சாவியை திருகின உடனேவே வந்து வண்டி ஆன் ஆயிரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சாவியை திருகிட்டு இந்த பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு சிங்கிள் டச், சாஃப்ட் டச் பண்ணிங்கன்னா இந்த ரெடி ஆப்ஷன் வந்தால் தான் இக்னிஷன் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆன் பண்ணி கிளம்பும் போதே அவ்வளோ ஸ்மூத்னஸ் இருக்குங்க. நான் இதை வந்து இந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 km ஸ்பீடில் வந்து ஓட்டி பார்த்தேன். ஸோ நல்லாவே இருக்குது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 147 mm கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டிரைவிங் மோட்னா நீங்கள் நினைக்கிற அளவு பெரிய ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க. சாதாரண LH, அதாவது இது எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லையும் இருக்கிறது தாங்க. ஹச்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போகும், L-னா கொஞ்சம் லோ ஸ்பீடில் போகும். இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கன்சம்ஷனுக்காக தான் எல்லில் வச்சு போனீங்கன்னா அது வந்து 35 km மேலே நீங்கள் போக முடியாது. அதாவது நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறது, அதாவது நீங்கள் மளிகை கடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்குனா இந்த L யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பேட்டரி கொஞ்சம், அதாவது ரேஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இப்போ பெட்ரோல் விற்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இ ஸ்கூட்டருக்கு தான் மாறிட்டு இருக்காங
புது வரவு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆம்பியரை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், லாங் டேர்ம் ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்கூட்டரில் வந்து இந்த ஆம்பியரை வந்து முக்கியமாக சொல்லலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓலா S1 அந்த ஸ்கூட்டருக்கு காம்படிட்டிவாக இது கிளம்பிறக்கியிருக்காங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 to 1 சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கிட்டத்தட்ட 100 வந்தாலே இது செம்மையான ரேஞ்சுங்க. இதோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180,000 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 75,000 இந்த ஸ்கூட்டர் வந்துச்சு, இந்த ஸ்கூட்டர் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன். இந்த ஆம்பியர் ஸ்கூட்டர் வந்து என்ன கேட்டால் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். குடும்ப பெண்கள் அப்புறம் ஆண்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஆம்பியர் வந்து ஒரு செம்மையான சாய்ஸ் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஆம்பியர் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.